ஓம் அருவாம் உருவாம் முருகாப் போற்றி. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவத்தில் இன்று 19ஆம் நாள் திருவிழா இடம்பெறுகின்றது. குறிப்பாக இன்றைய திருவிழா காலை 7 மணிக்கே ஆரம்பமாகி இருக்கின்றது. காரணம், இன்றைய திருவிழா சூரிய உற்சவம் என்பதனால். நல்லூருக்கு சிறப்பு சேர்க்கின்ற இந்த உற்சவத்தில் சூரியனும் சாயா உஷா தேவியரும் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்திலே எழுந்தருளி அடியவர்களுக்கு அருள் கொடுப்பார்கள். இன்றைய தினம் மாலை வேளையிலே வேட்பெருமான் தங்க மயிலிலும் தேவியர் இருவரும் பச்சை மயில் வாகனத்திலும் உள்வீதியிலே எழுந்தருள்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்தணர்கள் ஒன்று கூடி வேத பாராயணம் மோதுகின்ற சிறப்பு இந்த சூரிய உற்சவ பெருவிழாவுக்கே அமைய பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரையில் மட்டுப்படுத்தப்பட்ட வகையிலேயே திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாலை நிற திருவிழா ஆரம்பமாகி இருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைய திருவிழாவினுடைய சிறப்புகளோடு இணைந்து கொள்கின்றார் சிவகுரு ஆதீனத்தின் தவத்திரு வேலன் சுவாமிகள். எல்லாம் வல்ல நல்லை கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய நாளும் செவ்வாய்க்கிழமை 19ஆவது நாளாக எம்பெருமானுக்கு மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையிலே மிகவும் அற்புதமாக சூரிய உற்சவம் இடம்பெற்றது. உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துக்கே சக்தி முதல் சூரியன். உணவு உற்பத்திக்கு அடிப்படையாக இருப்பவன், உலகை இயக்குபவன், சூரியனை தெய்வமாக வழிபடுகின்ற பாரம்பரியம் எங்களுடைய இந்து சமயத்திலே இருக்கிறது. எல்லாம் வல்ல பரமாத்மா பரம்பொருளே இறைவனாக, சிவபெருமானாக, முருகப்பெருமானாக, சூரிய நாராயணனாக எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே சூரியனுடைய 7 நிறங்களும் 7 குதிரைகள் குறித்து நிற்கின்றன. காலையிலே சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய வாகனத்திலே எழுந்தருளி அருள் பாலித்தார். அந்த 7 குதிரைகளும் 7 நிறங்களை குறித்து நிற்கின்றன. நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவோம் விப்ஜியோர் என்று. அந்த 7 நிறங்கள் எங்களுடைய கற்புலப் பகுதியிலே இருக்கின்ற விஞ்ஞான ரீதியிலான அந்த 7 நிறங்களை எவ்வளவோ காலங்களுக்கு முன்பு எங்களுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த சூரிய உற்சவம் காலையிலே மிகவும் அற்புதமாக இடம்பெற்றது. இன்றைய இந்த மாலை உற்சவம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உற்சவ காலங்களில் வழமையைப் போல நாங்களும் வீடுகளிலே இல்லங்களிலே இருந்து கொண்டு சூரியனையும் வணங்கிக் கொண்டு சூரிய பகவானுடைய அருளையும் பெற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல நல்லை கந்த பெருமானே சூரியனுக்கெல்லாம் சூரியனாக விளங்கக்கூடிய 1000 கோடி சூரியன்களுடைய ஒளிப்பிரகாசத்தை சண்முகப் பெருமான் தன்னகத்தே கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நல்லை சண்முகப் பெருமானை நாங்கள் உள்ளத்திலே தியானித்து வணங்கி அவருடைய அருளை பெற்று உய்வோமாக. நல்லைக்கந்தனுடைய திருவிழா காலம் யாழ்ப்பாணத்தினுடைய கோலாகல கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். இருந்தாலும் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் அமைதியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திருவிழாக்கள் ஏனைய ஆலயங்களுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவே அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் நல்லூரினுடைய இந்த ஆண்டு திருவிழாவும் புதுமை நிறைந்ததாகவே அமைய பெற்றிருக்கின்றது. இல்லங்களிலேயே இருந்து முருகப்பெருமானை மனக்கண்களிலே நினைத்து இந்த உலகம் உய்ய வேண்டுவோமாக. நல்லூரான் சக்தி நாடெங்கும் பரவட்டும். ஓம் அருவாம் உருவாம் முருகா போற்றி.